Good morning students. எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே நாம இப்ப பார்க்க போற தமிழ் பாடம். ஓகே? சரி நாம இப்ப ஒரு பேருந்து நிலையத்தில் நின்னு கொண்டிருக்கோம். அங்க வந்து நிறைய இடத்துக்கு போற கூடிய பேருந்துகள் எல்லாம் அங்க வர. அப்படிதானே? அப்ப நாம இப்ப ஒரு இடத்துக்கு போக வேண்டியதால் என்ன செய்யணும்? முதல்ல அந்த பேருந்தில் வைக்கப்பட்டிருக்க பலகையில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்களை வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும். வாசிக்க தெரிந்தால்தான் நாம் சரியான பேருந்தில் ஏறி போக வேண்டிய இடத்திற்கு போக முடியும். அப்படிதானே? அப்போ முதல்ல நம்ம வாசிக்க தெரிய வேண்டும் என்று நமக்கு என்ன வேண்டும்? கல்வி வேண்டும். கல்வி அறிவு இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சரியான பேருந்தில் ஏறி பயணம் செய்ய முடியும். நம்ம இனி பார்க்க போற லெசன் கல்வியை பற்றியது. ஓகே? பாடம் மூன்று, கல்வி கண் போன்றது. பாடம் மூன்று, கல்வி கண் போன்றது. ஏன் கல்வியை கண் போன்றது அப்படின்னு சொல்றாங்க? கண் வந்து நமது உறுப்புகளில் மிக முக்கியமானது. கண் இல்லை என்றால் ஒரு இடத்திற்கு நம்ம போகவும் முடியாது, ஒரு பொருளை எடுக்க முடியாது, எந்த ஒரு செயலையும் நம்மளால் செய்ய முடியாது. அப்படித்தானே? எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டாக இருக்கும், வெளிச்சமாக வெளிச்சம் என்பது இருக்காது. அதே போலதான் கல்வியா நம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. ஒரு செயலை வெற்றிகரமாக நம்ம செய்து முடிக்க வேண்டும் எனில் நமக்கு கல்வி மிக மிக தேவை. ஓகேயா? இந்த லெசன் உள்ளாடி போவோம். அது ஒரு குட்டி ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு முதல்ல சொல்றேன். ஓகே? ஓகே. வெறியூர் என்று கிராமம். கிராமத்து பேர் என்ன? விரியூர். விரியூர் என்ற கிராமம். இந்த கிராமத்துல பொன் மன்னன் என்ற ஒரு ஆள் வாழ்ந்து வந்தார். யாரு? பொன் மன்னன். பொன் மன்னன் இவருக்கு எழுத படிக்க தெரியாது. ஓகே? இவர் வந்து மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருந்தார். மிதிவண்டின்னு எல்லாரும் தெரியல, சைக்கிள். ஓகே? இந்த மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருந்தார். ஓகே? இவருக்கு ஒரு மகன் இருந்தான். ஓகே? உங்களை போல ஒரு சின்ன பையன் இருந்தான். ஓகே? ஒரு நாள் இந்த விரியூர் கிராமத்துல ஒரு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு வீட்டிற்கு ஒருவர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா மூலம் செய்தி அறிவிக்கப்பட்டது. தண்டோரா, தண்டோரா அப்படின்னா பொருள். தண்டோரா என்பதன் பொருள் முரசறிந்து செய்தி தெரிவித்தல். முரசு நகரம் தெரியுமா? முரசு பார்த்துருக்கீங்களா? முரசு இப்படி இருக்கான். முரசு இதை அடித்து செய்தி தெரிவிப்பாங்க. தண்டோரா, தண்டோரா என்பதன் பொருள் முரசு அறிந்து செய்தி தெரிவித்தல். என்ன செய்தி தெரிவித்தாங்க? வீட்டிற்கு ஒருவர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும், வீட்டிற்கு ஒருவர் அந்த கூட்டத்துல கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு செய்தி இந்த தண்டோரா மூலம் அறிவிக்கப்பட்டது. உடனே இந்த பொன்வண்ணன் இதை கேட்கிறாரு. உடனே அவர் கூட்டத்திற்கு போறாரு. ஓகே? அந்த கூட்டத்திற்கு யார் போனா? பொன்வண்ணன். அங்க கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை ஊராட்சி மன்ற தலைவர் வந்து வரவேற்கிறார். அடுத்து அவர் என்ன தொழில் பற்றி பேசுறானா? சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவி தொகை, இந்த திட்டம் குறித்து பேசுறாரு. சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவி தொகை வழங்கும் அரசின் திட்டம் குறித்து பேசுறாரு. அந்த பேசி முடிச்ச பிறகு அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அந்த பேர்களை வாசிக்காரு. அப்ப அதுல அந்த பொன்வண்ணனின் பேர் வந்து இடம்பெறவில்லை. பொன்வண்ணன் பேர் வந்து அந்த லிஸ்டில் இல்லை. உடனே இந்த பொன்வண்ணன் என்ன செய்யாரு? அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போய் கேட்கிறாரு. ஐயா, நான் ரொம்ப வசதி இல்லாதவன், எனது பேர் ஏன் அந்த உதவித்தொகை பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே?
ஐயா நான் ரொம்ப வசதி இல்லாதவன், என் பெயர் ஐயா அந்த உதவித்தொகை வழங்கும் திட்டம் அந்த பெயர் பட்டியலில் இடம் பெறவில்லை அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த மன்ற தலைவர் என்ன சொல்றாருனா, நாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஞ்சல் மூலம் செய்தி தெரிவித்தோம், யாருக்கெல்லாம் உதவித்தொகை வேண்டுமோ அவர்களுக்கான ஒரு கூட்டம் நடைபெற்றது, அந்த கூட்டத்திற்கு வர எனது அஞ்சல் மூலம் செய்தி தெரிவித்தோம், நீங்க அதை பார்க்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. அஞ்சல் 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 என்னது பொருள், தபால். ஓகே, தபால். அப்ப அவர் சொல்றாரு, அஞ்சல் காரன் அஞ்சல் கொண்டு எனக்கு கையில தந்தாரு, எனக்கு எழுத படிக்க தெரியாதாலும் நான் அதை பிரித்து பார்க்கவே இல்லை அப்படின்னு இந்த பொன்வண்ணன் சொல்வாரு. ஓகே, உடனே அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சொல்வாரு, அதை உங்க மகன்கிட்ட கொடுத்து உங்களுக்கு படித்து பார்த்துருக்கலாம் இல்ல அப்படின்னு கேட்கம்ப, ஐயா நான் என் மகனை ஒழுங்காக பள்ளிக்கு அனுப்புவதில்லை, ஏன்னா ஏன் கடையில என்ன கடை வச்சிருந்தாரு, மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை, அப்படின்னு அங்கே வேலை அதிகமாக இருந்தால் அவனை பள்ளிக்கு அனுப்பாம என் கூட உதவி செய்ய கூட்டிட்டு போவேன், அதனால அவருக்கு சரியாக எழுதவும் படிக்கவும் தெரியாது அப்படின்னு சொல்வாரு. உடனே ஊராட்சி மன்ற தலைவர் என்ன சொல்வாரு, உங்கள் அறியாமையால் உங்கள் அறியாமையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த உதவித்தொகையானது கிடைக்காமல் போய்விட்டது அப்படின்னு சொல்றாரு. உடனே பொன்வண்ணன் அதை நினைத்து மனம் வருந்துவார், இனி நான் என் பிள்ளை என்ன செய்வேன், என் மகனை ஸ்கூலுக்கு ஒழுங்காக அனுப்பி வைப்பேன் அப்படின்னு முடிவு எடுப்பார். ஓகே, இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அதாவது எந்த ஒரு செயலை செய்ய வேண்டாம் நமக்கு கல்வி அறிவு மிக மிக முக்கியத்துவம், எழுத்துக்களெல்லாம் எழுதவும் படிக்கவும் நமக்கு தெரிந்திருக்கணும் அப்படிதானே. அதனால நம்ம என்ன செய்யணும், ஒழுங்காக பள்ளிக்கு செல்ல வேண்டும், நான் எழுத்துக்களை எல்லாம் சரிவாக செம்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியத்துவமானது. ஓகே, எல்லா செல்வத்தையும் விட என்ன செல்வம், கல்வி செல்வம் தான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகேயா, கதை எல்லாரும் புரிந்துதான், பண்டோரா என்பதன் பொருள் முரசரைந்து செய்தி தெரிவித்தல். ஓகே, தபால் என்பதன் பொருள் அஞ்சல். இனி பாடம் ரீட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தார். எல்லாரும் புக் எடுங்க, பேஜ் நம்பர் 11. பாடம் 3, கல்வி கண் போன்றது. ஓகே, தெரியுதல்ல இருக்கா, பாடம் 3, கல்வி கண் போன்றது. சரி, நான் ரீட் பண்ணி என் கூட நீங்களாம் உங்க கை விரலால மெதுவாக ரீட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, பாடம் 3, கல்வி கண் போன்றது. விரியூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அன்று கிராம சபை கூட்டம். எந்த அலுவலகம், விரியூர். ஓகே, விரியூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம். ஓகே, எந்த கிராமம், விரியூர். அலுவலகம் ஊராட்சி மன்ற அலுவலகம். அங்கு என்ன கூட்டம், கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. எந்த கூட்டம் நடைபெற்றது, கிராம சபை கூட்டம். வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. தண்டோரா, தண்டோரா என்பதன் பொருள் முரசறிந்து செய்தி தெரிவித்தல். தண்டோரா என்பதன் பொருள் என்ன, முரசறிந்து செய்தி தெரிவித்தல். தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது, வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது, வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஓகே, அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தம் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றார். ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசியவர் யார், ஊராட்சி மன்ற தலைவர். சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் அரசின் திட்டம் குறித்து பேசினார். எந்த திட்டம்,
சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவி தொகை வழங்கும் அரசின் திட்டம் குறித்து பேசினார். இத்திட்டத்தின் கீழ் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கிறதோ அவர்களின் பெயர்களை படித்தார். பொன்வண்ணன் தம்முடைய பெயர் வருகிறதா என ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசி வரை அவர் பெயர் வரவே இல்லை. கடைசி வரை பொன்வண்ணன் பெயர் வந்ததா இல்லை, அப்படிதானே? இதுதான் ஊராட்சி மன்ற அலுவலகம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார். ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். என்ன கேட்டாரு? எனக்கு பேர் ஏன் அதுல வரல? நானும் ரொம்ப வசதி இல்லாமல், பண வசதி இல்லாமல், ரொம்ப ஏழை, ஓகே, மிகவும் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். துன்பம், அதற்கு எதிர்ச்சொல் என்ன வரா? துன்பம், எதிர்ச்சொல் இன்பம். ஓகே, யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்திருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றார் தலைவர். அஞ்சல் பொருள் தபால். ஓகே, ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார். படிக்க தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன். அஞ்சல்காரர் அப்படின்னா தபால்காரர், நம்ம வீட்டுக்கெல்லாம் போஸ்ட் கொண்டு வரலாம், அவர் தான். ஓகே, என்னப்பா உனக்கு தான் படிக்க தெரியல, ஆனா உன் பையன் தான் பள்ளியிலே படிக்கிறானே, அது எப்படி தெரியாமல் போகும்? அதாவது உனக்கு படிக்க தெரியல, நீ ஸ்கூலுக்கு போகல, ஆனா உன் பையன் எங்க போனான்? ஸ்கூலுக்கு போறாங்களா? அப்ப அவனுக்கு படிக்க தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. யார் கேட்கிறா? ஊராட்சி மன்ற தலைவர். பொன்வண்ணன் சற்று குற்ற உணர்வோடு தலை குனிந்தபடி கூறினார். ஐயா, நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். எந்த கடை? மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை. இப்போ பொன்வண்ணன் என்ன தொழில் செய்தார்? மிதிவண்டி பழுது பார்க்கும் தொழில், சரியா? எனக்கு உதவி செய்வதற்காக, நெக்ஸ்ட் பேஜ், அவனை அடிக்கடி பள்ளிக்கு விடுப்பு எடுக்க சொல்வேன். சில சமயங்களில் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதாவது பொன்வண்ணன் கடையில் அதிகமாக வேலை இருந்தால் என்ன செய்வார்? அவர் மகனை பள்ளிக்கு அனுப்ப மாட்டார். ஓகே, அதனால லீவ் எடுக்க சொல்வாராம். அதனால் தானோ என்னவோ அவனுக்கு சரியாக எழுதவும் படிக்கவும் தெரியாமலே போய்விட்டது. அவனுடைய ஆசிரியரும் இதை பற்றி என்னிடம் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவார். பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரையும் கூறுவார். நான் தான் தப்பு செய்து விட்டேன், என் மகனை இப்படி படிக்க தெரியாதவனாக ஆக்கிவிட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினார் பொன்வண்ணன். புரிஞ்சுதான்? அதாவது பொன்வண்ணனின் கடையில அதிகமாக வேலை இருந்தா என்ன செய்வாராம் பொன்வண்ணன்? அவனை பள்ளிக்கு அனுப்ப மாட்டாரு, அவரை கூட கடைக்கு வேலை செய்ய கூட்டிட்டு போவாரு. அதனால அவனுக்கு என்னது, சரியாக எழுதவும் படிக்கவும் தெரியாம போய்விட்டது. அதனால அதை நினைத்து பொன்வண்ணன் வருத்தப்படுகிறார். இப்ப நெக்ஸ்ட் பேரா, உங்கள் அறியாமையால் இப்போது என்ன வாயிற்று பார்த்தீர்களா? அரசின் உதவித்தொகையை உங்களால் பெற முடியாமல் போய்விட்டது. அதாவது உங்களுக்கு எழுத படிக்க தெரியாத அந்த அறியாமையால் உங்களுக்கு அரசின் மூலம் கிடைக்கும் உதவித்தொகையானது கிடைக்க பெற முடியாமல் போய்விட்டது. கல்வி அறிவு இருந்தால்தான் நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும். அதாவது கல்வி அறிவு இருந்தால்தான் என்னெல்லாம் முடியுமா? நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகள், நம்ம உலகத்தில் நடக்கியோட நிகழ்வுகளை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அதோடு அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும், நம்மையும் மேம்படுத்தி கொள்ள முடியும். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு சொல்லி யார் சொன்ன? அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சொல்றாரு. ஐயா, இப்ப நான் நன்கு புரிந்து கொண்டேன். நான் தான் கல்வி கற்காமல் இருந்து விட்டேன். என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும். இனி நான் என் மகனை வேலைக்காக பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன்.
இப்போதே என் மகனை அழைத்து சென்று தலைமை ஆசிரியரிடம் மீண்டும் பள்ளியில் சேர்த்து கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்வேன். இனி நான் என்ன செய்வேன், என் மகனை வந்து பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன். அவனை இனி என்ன திரும்ப இனி என்ன செய்ய போகிறேன், பள்ளியில் சேர்க்க போகிறேன். அவன் ஒழுங்காக பள்ளிக்கு அவனை அனுப்பி வைப்பேன் அப்படின்னு யார் சொன்னான், பொன்வண்ணன். ஓகே, புரிந்து கொண்டால் சரிதான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால் நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, நம் கிராமத்தினர் அனைவருமே அறியாமை நீங்கி கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும். கல்வியின் தேவையை எடுத்து கூறி ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் பொன்வண்ணன். புரிஞ்சுதான், அதாவது பொன்வண்ணனின் அறியாமையால் அவருக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகையானது அவருக்கு கிடைக்காமலே போய்விட்டது. ஓகேயா, சரியா? நெக்ஸ்ட் கீழே பாருங்க, வாங்க பேசலாம். படிக்க தெரியாதவர் ஒருவர் பேருந்தில் உருக்கு செல்கிறார், அவருக்கு ஏற்படும் சிக்கல்களை குழுவில் கலந்துரையாடுக. அதாவது படிக்கவோ எழுதவோ ஒன்றும் தெரியாத ஒரு ஆள் பேருந்தில் பயணம் செய்கிறாரு, ஊருக்கு போகிறாரு. அப்போ அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அவருக்கு சரியாக அந்த இடத்தில் போய் இறங்க தெரியாது. முதல்ல அவர் சரியான பேருந்தில் ஏறி இருக்க மாட்டார், அப்படிதானே? சரியான இடத்துல இறங்க தெரியாது. டிக்கெட் ஒழுங்காக பயணச்சீட்டு, ஓகே, அது ஒழுங்காக காசு கொடுத்து வாங்க தெரியாது. மேலும் பல பல பிரச்சனைகளை அவர் சந்திக்க நேரிடும். ஓகே, எனவே கல்வி அது மிக மிக இன்றியமையாதது. ஓகே, நெக்ஸ்ட்டு பொருள் பார்ப்போம். பொருள் தருதன், தொழில், தொழில் என்பதன் பொருள் வேலை. ஓகே, வேலை, தொழில் என்பதன் பொருள் வேலை. நம்பர் டூ, ஆவல் என்பதன் பொருள் விருப்பம். ஆவல் என்பதன் பொருள் விருப்பம். விருப்பம், ஆவல் என்பதன் பொருள் விருப்பம். தபால் என்பதன் பொருள் அஞ்சல். தபால் என்பதன் பொருள் அஞ்சல் அஞ்சல். ஓகே, தபால் என்பதன் பொருள் அஞ்சல். ஃபோர்த் ஒன், தந்தோரா, தந்தோரா என்பதன் பொருள் முரசறிந்து செய்தி தெரிவித்தல். முரசறிந்து செய்தி தெரிவித்தல். செய்தி தெரிவித்தல். முரசறிந்து செய்தி தெரிவித்தல். தந்தோரா என்பதன் பொருள் முரசறிந்து செய்தி தெரிவித்தல். ஃபிஃப்த் ஒன், நெறிப்படுத்துதல். ந
நெறிப்படுத்துதல் பொருள் வழிகாட்டுதல். நெறிப்படுத்துதல் என்பதன் பொருள் வழிகாட்டுதல். வழிகாட்டுதல் ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு கூட ரீட் பண்ணுவோம். பொருள் தருக, தொழில் வேலை, ஆவல் விருப்பம், தபால் அஞ்சல், தண்டோரா முரசரைந்து செய்தி தெரிவித்தல், நெறிப்படுத்துதல் வழிகாட்டுதல். நெறிப்படுத்துதல் வழிகாட்டுதல் ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி சொல்லி தரேன் ஓகே. தேங்க்யூ.